அனைவருக்கும் நல்லாயின் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தேடாத புனிதர்கள் இல்லை, நாடாத கோவில்களும் இல்லை. ஏன் என் தேவை மட்டும் நிறைவேறவில்லை? போதும், நான் நம்பியதும் ஜெபித்ததும். இவை அனுதின அனுபவத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகள். ஜெபத்திற்கு போதும் என்று முடிவு கட்டாமல் அவருக்குரிய நேரத்தில் பதில் தருவார் இறைவன் என்பதை அழுத்தமாக எடுத்துச் சொல்லுகிறது இந்த வார ஞாயிறு வாசகங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயலருக்கும் அமலேக்கியருக்கும் ஏற்படுகின்ற போரை பற்றி எடுத்துச் சொல்லுகிறது. இஸ்ராயலர் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு, கானான் தேசத்திற்கு செய்த பயணம் ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தின் போது பல நகர்களின் எல்லைப்பகுதிகளை கடந்து செல்லுவதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியை தான் இஸ்ராயல் மக்கள் கடந்து செல்லுகிறார்கள். அது அமலக்கியர் வாழ்ந்த ஒரு பழங்குடியினர் பகுதி. இஸ்ராயல் மக்கள் எல்லையை கடக்கின்ற பொழுது அவர்கள் கடக்க முடியாமல் தடுக்கிறார்கள். போர் உருவாகிறது. கரங்களை உயர்த்தி ஜெபிப்பேன் மலை உச்சியிலிருந்து. யோசுவா தலைமையில் நீங்கள் இடைவிடாமல், நிறுத்தாமல், மனம் தளராமல் நீங்கள் போரிடுங்கள் என்று சொல்லுகிறார் மோசே. மோசே ஒவ்வொரு முறையும் கையை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது வெற்றி அடைகின்றனர் இஸ்ராயல் மக்கள். தன் கரங்களுக்கு தளர்வு வந்த பொழுதும், உடலில் சோர்வுற்ற பொழுதும் மனம் தளராமல், கற்களும் அடுத்தவருடைய கரங்களும் அவரை தாங்கி பிடிக்க அவர் இடைவிடாது ஜெபிக்கின்றார், வெற்றியை பெற்றுத்தருகிறார். அந்த தொடர் ஜபத்தினுடைய வல்லமையை எடுத்துரைக்கிறார் இன்றைய முதல் வாசகத்திலே மோசே. முதல் கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை உடனே நிகழாததைக் கண்டு ஜெபிக்க தயங்கி, இந்த ரோமையர்கள் யூதர்களுடைய துன்புறுத்தல் எப்பொழுது நீங்கும் என்று ஒரு பயத்திலே ஜெபிக்க தயங்குகிறார்கள். அப்பொழுதுதான் இன்றைய நற்செய்தியிலே லூக்கா தெளிவுபடுத்துகிறார், அவருக்குரிய நேரம் வர வரைக்கும் இடைபடாது ஜெபியுங்கள், அவர் குறித்த காலத்தில் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். இன்றைய நற்செய்தியில் நாம் காணுகின்ற ஏழை கைம்பெண் அந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவள், ஆதரவற்ற நிலையில் தள்ளப்பட்டவள், குடும்ப சொத்துக்கும் உரிமையாக்கி கொள்ள மறுக்கப்பட்டவள் அவள். ஆனால் தயங்காமல், இடைவிடாமல், விடாமுயற்சியோடு அந்த கைம்பெண் நீதிமன்றத்திற்கும் நடுவர் வீட்டுக்கும் நடையாய் நடந்து அவருடைய தொடர் வேண்டுதலினால் நல்லது என கெட்டது என பார்ப்பதற்கு மறுத்த அவரை, பாறை மனம் கொண்ட அவரை அவருடைய வேண்டுதலால் மாற்றுகிறார். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. இதை புனிதர்களுடைய வரலாற்றிலும் நாம் காணுகின்றோம். உன் பிள்ளை மீண்டு வரவே மாட்டான் என்று சொன்ன புனித மோனிக்கம்மாள் தன்னுடைய மகனுக்காக 17 ஆண்டுகள் இடைவிடாமல், மனம் தளராமல் ஜெபிக்கின்றார்கள். அவருடைய ஜெபத்தை கடவுள் உரிய காலத்தில் பதில் கொடுக்கிறார், உயர்த்துகிறார் புனித அகுஸ்தினாரை. புனித மோனிக்கம்மாளுடைய கணவர் புறையினத்தவர், அவருடைய மனமாற்றத்திற்காகவும் இடைவிடாமல் ஜெபிக்கின்றார். அவர் இறப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்பாக கிறிஸ்துவராக மாறுகின்றார். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. கடுகளவு நம்பிக்கையுடன் ஜெபங்கள் எழுப்பப்பட்டால் மலைகள் பெயர்ந்து விழும், மரங்கள் வேரோடு எடுக்கப்பட்டு கடலில் நடப்படும், எரிக்கோ மதில்கள் இடித்து விழும், நம்மை எதிர்கொள்ளும் தீய சக்திகள் அடிபணியும். மனம் தளராமல், இடைவிடாமல் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்றைய வழிபாட்டு வாசகங்களில். ஒருவேளை நாம் தேடுவது கிடைக்க காலதாமதமானால் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாமல் விடாமுயற்சியோடு தொடர் ஜெபத்தில் நிலைத்திருக்க வரம் வேண்டி இறைவனை மன்றாடுவோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. Have a blessed week. Thank you. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.